Hello children, welcome to the English class. In our previous video, we saw about using a, an and the. In this session, you are going to see about the uses of the. Okay, we are going to see about uses of the. Before we get into this topic, let us recall what are the things we have learnt in our previous video. The first thing we have to saw about a, that is we use a in place of singular words that begins with a consonant sounds. Okay, we use a before a consonant singular words. Okay, we use an when the word expresses a singular thing and it also produces a vowel sound, means we are using an. Okay, when the word produces like a vowel sound, means we are using an. And next thing is the. Okay, we are using the in place of a noun is already used. Okay, is already introduced, means we are using the. Okay, the remaining things, that is uses of the, is the thing we are going to see today. Okay, now look at the thing, uses of the. The first point, uses of the. In our previous video, we already saw about the one usage of the. The அப்படிங்கறதை எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நவுனையோ இல்ல வேர்டையோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம். அந்த நவுன் வந்து கான்சனன்ட் சவுண்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம், இல்லனா வந்து அது வவல் சவுண்ட கூட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த வேர்ட் ரிப்பீட்டட் ஆகுது, அகைன் அண்ட் அகைன் அந்த வேர்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது we can use either a or an. But it repeated again means we are using only the. Okay, அந்த இடத்துல நாம என்னதான் யூஸ் பண்ணுவோம், அந்த வேர்ட் ரிப்பீட் ஆச்சுனா the அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். Okay, this is the one of the usages we have already seen in our previous video. Now look at the first point of this thing. Okay, இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, we use the. Okay, the எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, before a plural family. Okay, plural family nouns. Plural family, or family group of family இருப்பாங்களேயா, அந்த ஃபேமிலியோட நேமுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண்ணலாம் used before plural family nouns. Okay, plural family nouns. Another family அப்படின்னாலே வந்து இட் இஸ் அ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இல்லையா. குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் இருப்பாங்க, மதர் இருப்பாங்க, சிப்லிங்ஸ் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் என்ன சொல்லுவோம், ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து கேதர் ஆயிட்டு குரூப்பா இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு ஃபேமிலி சேர்ந்து சேர்ந்து இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் தான் என்ன சொல்லுவோம், ப்ளூரல் அப்படின்னு இந்த இடத்துல மீன் பண்றோம். இந்த ப்ளூரல் ஃபேமிலி நவுன்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தீன்றது யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஹேவ் அன் எக்ஸாம்பிள், த மல்ஹோத்ராஸ். ஓகே, த மல்ஹோத்ராஸ் ஹியர். மல்ஹோத்ராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி நேம்ஸ் தான் வந்து மல்ஹோத்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா, மல்ஹோத்ராஸ் யூஸ்டு டு பி அவர் நேமோ கூட. அதாவது இந்த மல்ஹோத்ராஸ் அப்படிங்கிறவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நெய்பர் கூட இருக்காங்க, அதாவது பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூஸ்டு டு பி அவர் neighborhood. Okay, used to be our neighborhood in Delhi. In Delhi. Okay, in this sentence we are having the noun, we are having the family noun, that is Malhotras அப்படினு சொல்றோம். நெட்ல Malhotras அப்படிங்கறது எதை ரெஃபர் பண்ணுது, this is a group of families. அதாவது families group-ஆ இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் எதை சொல்றோம், Malhotras அப்படிங்கறது name of a family. அந்த group of family ஓட name தான் என்னன்னு சொல்றோம், மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்றோம். Now it is a plural family noun. For this thing we have to use the.
இந்த மாதிரி group of family names இருந்து plural ல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா the அப்படிங்கறத என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இப்போ let us take an example the lioness okay the lioness adopted okay the lioness adopted a dog okay the lioness adopted a dog last year okay the lioness adopted a dog last year அப்படி சொல்றோம் இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படினா we are having the family that is lion lion அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா it is a family அந்த ஃபேமிலி ஒரு குரூப் அந்த ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து லைனர்ஸ் அப்படினு சொல்றோம் இப்போ let us take மாண்டவாஸ் அப்படினா நம்ம சொல்றோம் இல்லையா துரோணர்கள் அப்படினா சொல்றோம் அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படினா they are a group of families for them நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு ஒரு நேம் என்ன யூஸ் பண்றோம் group of family அந்த குரூப்க்கு என்ன யூஸ் பண்ணா பாண்டவாஸ் அப்படினா யூஸ் பண்றோம் இல்லையா அப்ப அதுதான் என்ன சொல்றோம் ப்ளூரல் ஃபேமிலி நவுன்ஸ் அப்படினு சொல்றோம் இப்போ இந்த ப்ளூரல் ஃபேமிலி நவுன்ஸ் இந்த லயர்ஸ் அப்படிங்கற இந்த ப்ளூரல் ஃபேமிலி நவுன்க்கு முன்னாடி என்ன பண்ணலாம் தேன்றதை யூஸ் பண்ணலாம் okay this is one of the usage of the okay now look at the second usage இப்போ இன்னொரு யூசேஜ் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா யூஸ் தி okay நாம என்ன பண்றோம் தின்றதை யூஸ் பண்றோம் எங்க யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா டு டிஸ்கிரைப் a group of people okay to describe a group of people this used to describe okay to describe a group of people okay to describe a group of people in the previous thing we saw about a group of families okay a family group ah irukiradha nam enna solla plural family appdin solluvom ana inga pathina group of people people vandu group ah irukanga appdina அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம் அப்படினா என்ன யூஸ் பண்ணலாம்னா தின்றதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா என்ன சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படினு சொல்றோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படினா group of people தான் ஏ ஒரே ஒருத்தவங்க என்ன பண்ண மாட்டோம் ஒரு ஆள் மட்டும் சொன்னா group of people னா என்ன சொல்லோம் ஸ்டாஃப் அப்படினு சொல்றோம் இந்த ஸ்டாஃப் முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா தின்றதை என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் because it is a group of people இப்போ இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா we can say crowd okay we can say crowd இப்ப crowd அப்படிங்கிறது என்ன நிறைய people ஒன்னு சேர்ந்து இருக்காங்க நிறைய கும்பலா இருக்காங்க அப்படினா அது நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல crowd அப்படினு சொல்றோம் இப்ப இங்க group of people இருக்காங்க இல்லையா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நாம என்ன யூஸ் பண்ணலாம் தின்றதை யூஸ் பண்ணலாம் because here they are group of families இங்க என்ன இருக்காங்க sorry group of people இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நாம இங்க என்ன யூஸ் பண்ணலாம் தின்றத யூஸ் பண்ணலாம் likewise we can also have one more example that is young okay young அப்படினு சொல்றோம் இப்ப the young அப்படினு சொன்னா not it doesn't denote a single man or single woman youngsters அதாவது இளைஞர்கள் அப்படினு சொல்றோம் இல்லையா அப்ப the young அப்படிங்கிறது என்ன அது நிறைய பேர் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்ல young people அப்படினு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் தின்றத யூஸ் பண்ணலாம் because it refers a group of people we can also say one more example is have crew okay crew அப்படினு சொல்றோம் அந்த crew அப்படிங்கிறது one who works in a ship okay one who works in a ship அவங்கள நாம என்ன சொல்றோம் crew members அப்படினு சொல்றோம் இவங்க பாத்தீங்க அப்படினா crew அப்படிங்கிறது a lot of people are there அவங்கள நாம என்ன சொல்றோம் crew அப்படினு சொல்றோம் அந்த group of people க்கு என்ன சொல்லலாம் தின்றதை யூஸ் பண்ணலாம் okay we are using using they in two places one is a group of family nouns okay a group of family names munnadi enna pannalam deendradha use pannalam appadi illa appadina or group of people munnadi enna pannalam deendradha use pannalam okay these are the two ways we can use the okay I hope you all understand this thing if you have any doubt with this thing you can ask me thank you for watching